எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வாரமும் அக்கா உங்களுக்கு ஒரு புதிய கதை கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு தெரியுமா? முதல்ல சொல்லுங்க பாப்ப, இது என்னது? மெழுகுவர்த்தி தானே? மெழுகுவர்த்தி இது நெருப்பு இருக்கு. இந்த மெழுகு உருகி உருகி எங்க கையில படுற நேரம் ரொம்ப வலிக்கும் தானே, ரொம்ப சுடும் தானே? ஆமா. ஆனா நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் மூன்று நண்பர்கள். அந்த மூன்று நண்பர்களையும் ஒரு பெரிய நெருப்பு சூளையில போடுறாங்க. நெருப்பு சூளைனா என்ன? சுத்தி வர நெருப்பு இருக்கும். அந்த நெருப்பு சூளையில இந்த மூன்று நண்பர்களையும் போடுறாங்க. ஆனா அங்க ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. என்ன நாங்க பாத்துட்டு வருவோமா? வாங்க போலாம். இவர் தான் பாபிலோனின் அரசன் நேபுகாத்நேச்சர். இவங்க மூணு பேரும் தானியலின் நண்பர்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நேபுகாத்நேச்சர் ஒரு நாள் பெரிய பொன் சிலைய செய்யறாரு. அதை செஞ்சு அங்கிருந்த எல்லா மக்களையும் அந்த சிலைய வணங்க சொல்லி கட்டளையிடுறாரு. ஆனா இந்த மூன்று நண்பர்களும் அதை வணங்காம போறாங்க. அது அறிஞ்ச நேபுகாத்நேச்சர் அவர்கள் மூணு பேரையும் அவட அரச சபைக்கு வர சொல்றாரு. அவர் கோமா கேக்குறாரு, நான் செஞ்ச பொன் சிலைய நீங்க ஏன் வணங்கல? அதை வணங்காதவங்கள நான் சொல்லியிருந்த அவங்கள நெருப்பு சூளையில போடுவேன்னு. உங்களுக்கு ரெண்டாவதா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர, இப்ப அந்த சிலைய வணங்குங்கன்னு. என்ன தவிர உங்களை யாரையும் காப்பாத்த இயலாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மூணு நண்பர்களும் சொல்றாங்க, எங்களுக்குள்ள எங்கட கடவுள் எப்பயும் இருக்கிறாரு. எங்களை எந்த நெருப்பு சூளையில போட்டாலும் அவர் எங்களை காப்பாத்துவாரு. அவர் எங்களை காப்பாத்த இல்லாட்டியும் நான் உங்களோட சிலையை வணங்க மாட்டேன்னு. அப்ப அரசருக்கு ரொம்ப கோபம் அடைஞ்சி அவர் சொல்றாரு, சாதாரண நெருப்புடா இதை விட 7 மடங்கு அதை வந்து அதிகரிக்க சொல்றாரு. அந்த சூட்டை 7 மடங்கு அதிகரிக்க சொல்லி இந்த மூணு நண்பர்களையும் கூட்டிட்டு போயிட்டு அந்த சூளையில போட சொல்றாரு. அப்ப அவரோட வேலையாட்கள், வீரர்கள் இவங்க மூணு பேரையும் அந்த சூளையில போடுறாங்க. அவங்களுக்கு அந்த உள்ளுக போனவங்களை விட அவங்க அந்த போட வந்த ரெண்டு பேரும் அந்த சூட்டை தாங்க முடியாம அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. அப்ப ராஜா வந்து பாக்குறாரு இவங்க மூணு பேரும் என்ன செய்யறாங்கன்னு. அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா அது உள்ளுக்க போட்டது 3 பேர், ஆனா அங்க 4 பேரா இருக்கிறாங்களே அப்படின்னு. அப்ப அரசர் சொல்றாரு, அங்க பாருங்க, அவர் வந்து கடவுள்ட உருவமா இருக்கிறாரு. கடவுள்ட தூதனை கொண்டு அந்த 3 பேரையும் பாதுகாத்திருக்காங்கன்னு அவர் ஆச்சரியமா அந்த வீரர்களுக்கும் சொல்றாரு. அப்ப நேபுகாத்நேச்சர் இந்த 3 நண்பர்களையும் வெளியே கூப்பிடுறாரு. கடவுள் ஊழியக்காரரே வெளியே வாங்கன்னு. அவங்க 3 பேரும் வந்தோடனே அவங்க மேல ஒரு முடி கூட நெருப்புல சுட்டெரிக்கல. அது போல அந்த நெருப்பு மனம் கூட வரல. என்ன தம்பி தகியலே, அந்த கதையை பாத்துட்டு வந்தீங்களா? என்ன நடக்குது? அந்த 3 நண்பர்கள் அவங்களோட பேர் என்ன? சரியா சொன்னீங்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவங்க 3 பேரும் யாரு நண்பர்கள்? தானியல் நண்பர்கள் தானே? ஆமா. அங்கிருந்த ராஜாட பேர் என்ன? பாபிலோன் அரசன் பேர் என்ன? நேபுகாத்நேச்சர். ஆமா. அந்த 3 நண்பர்கள் பாருங்க, அந்த பொன் சிலையை வணங்காதனால அவளுக்கு என்ன தண்டனை வருது? பெரிய நெருப்பு சூளையில அவங்கள போடுறாங்க தானே? அம்மோ, நாங்கன்னா எப்படி இருக்கும்? எங்களை மேலெல்லாம் எரியும்னு நாங்க பயந்துட்டு இருப்போம் தானே? ஆனா அந்த 3 நண்பர்களோட யார் இருந்தா? கடவுள் அவங்களோட இருந்தனால அது போல அவங்க எந்த நேரமும் ஜெபம் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த சிலைய வணங்கல்ல. அது போல எங்களோட 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளையும் இருக்குது. எங்களோட தேவனை தவிர வேறு தேவனை நாங்க வணங்க கூடாது. அந்த கட்டளையை மீறாம அவங்க நடந்து கொண்டனால தான் கடவுள் அவரோட தூதர்களை கொண்டு அவரோட செட்டைங்கூல மறைச்சு கொண்டாரு தானே? மறைச்சு கொண்டனால தான் அவங்களோட மேல இப்ப நாங்க நெருப்பு கிட்ட போன செல் நேரம் நெருப்பு கிட்ட போயிட்டு பாருங்க, எங்களோட முடி இல்லாட்டி எங்களோட உடை எல்லாம் எரியறது தான், எரியும் தானே? ஆனா அவங்களோட உடையோ முடியோ அவங்களோட சரீரத்துல ஒரு முடி கூட எரியல்ல. அது போல அவங்க இப்ப நெருப்பு கிட்ட போயிட்டு வந்தா ஒரு நெருப்பு மனம் ஒண்ணு வரும் தானே? அந்த மனம் கூட வரல. ஏன்னா கடவுள் அவ்வளவு அழகா அவங்கள பாதுகாத்தாரு. பாருங்க, அந்த அரசனுக்கு முன்னாடி அந்த அரசன் சொல்றாரு தானே, என்னையால மட்டும் உங்களை காப்பாத்தலாம், வேற யாரும் உங்களை காப்பாத்த வரையலாதுன்னு. ஆனா எங்கட கடவுள்
இந்த மூணு பேரும் கடவுளை நம்பி ஜெபம் பண்ணனால அவங்களை காப்பாத்துறதுக்காக தன் தூதனையே அனுப்பியிருந்தாரு தானே. அது போலதான் எங்களோட வாழ்க்கையிலயும் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, உலக காரியத்துக்கு போன நேரம் நிறைய பிரச்சனைங்க வரும். அந்த பிரச்சனைங்க வாழ்நேரம் அவங்க சொல்றபடி நாங்க நடக்கலாமா கடவுள் பேச்சு கேட்காம? இல்ல, நாங்க கடவுள்கிட்ட புள்ளியா இருக்கனால அதை எதிர்த்து நின்று நாங்க ஜெயிக்க பாத்துக்கொள்ளும். அப்ப கடவுள் எந்த சூழ்நிலையோ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எங்களை பாதுகாக்கிறாரு. ஆமா, நாங்க எப்பயுமே தைரியமா இருக்கணும். கடவுள் எப்பயுமே எங்களோட இருப்பாரு. அவர் சொல்றாங்க பாருங்க, அந்த மூணு பேர்ல ஒருத்தர், கடவுள் வந்து எங்களை கண்டிப்பா காப்பாத்துவாரு, காப்பாத்து இல்லாட்டி பரவாயில்ல, நாங்க அந்த சிலைய வணங்க மாட்டோம்னு சொல்றாங்க. அந்த தைரியம், அந்த பலன் எங்களுக்குள்ள எப்பயுமே இருக்கணும். ஓகேயா குட்டீஸ், இந்த கதை கேட்ட மாதிரி அக்கா ஒரு கைவேலி செஞ்சிருக்க. யார் இந்த மூணு பேர்? சாத்ரா, மேஷாக், அபேத்நேகோ. நம்ம ஒரு பாட்டு பாடுவோமா? எல்லாம் சேர்ந்து பாடுவோம். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், சாக்கு போக்கு சொல்லாமல் ஜாதியாயோடி வன், சாக்கு போக்கு சொல்லாமல் ஜாதியாயோடி வன், காக்கும் சட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பு, காக்கும் சட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பு, தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதால், தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதால், திட்டமாயேசுநாத செட்டையின் கீழிருப்பாய், திட்டமாயேசுநாத செட்டையின் கீழிருப்பாய். இன்னொரு கதையோட அக்கங்களை சந்திக்க வரேன். பாய்.